ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மெர்மேட் பிரின்ஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து குளிச்சுட்டு இருக்கான். அப்போ லீவ் வந்து எனக்கு செகண்ட் தாண்டா ராசி அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் லீவ் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த டேப்பில் அந்த தண்ணி வருது, அஃபை அஃபை வருது. இதுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்து நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹீரோயின் வரா. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இவன் வந்து நான் குளிக்கும் போது வேணும்னு தண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் சண்டை போட்டுட்டு இருக்கான். இது கேட்டோன்னே ஹீரோ வந்து அதுக்கப்புறம் டியூட்டியில் இருக்கும்போது செங் வந்து ஹீரோயின் கிட்ட நம்ம மூவிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. அந்த மூவிக்கான டிக்கெட்டுமே ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு மெர்மனை வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா யாருன்னா ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் கிட்ட மெர்மனெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, அந்த ப்ரொஃபஸர் தான் அந்த பொண்ணோட அப்பா. இந்த பொண்ணு பேர் வந்து ஃபேன் ஃபேன். அந்த பொண்ணு வந்து, அப்பா நான் போயிட்டு தண்ணியில் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
வச்சிருக்கிறா. அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு பேசுறது காதலையே வாங்கிக்கல, அவர் பாட்டுக்கு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தோடனே இவருக்கு எப்பயுமே ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வெக்கேஷன் வந்த அந்த இடத்துல கூட இவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் அந்த கிளீன் பண்ணிட்டு வரும்போது அப்ப அந்த பொண்ணு வந்து தண்ணியில விழுந்திருக்கா. இதை வந்து ஹீரோ கவனிச்சிட்டான், உடனே போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறான். காப்பாத்து கொண்டு போயிட்டு சிபிஆர் எல்லாம் பண்ணி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இருந்த இடத்துல அந்த பொண்ணு நிறைய டிராயிங் பண்ணிருப்பா போல, அந்த டிராயிங் பண்ண பேப்பர் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அப்பாவோட பேக் எல்லாம் அங்க இருக்கு. இதெல்லாம் ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு டிராயிங் சூப்பரா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணு கடல்ல தவறி விழுந்த மாதிரி தோணல. ஹீரோ வந்து அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணும் போது அப்ப அந்த பொண்ணு வந்து ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு என்னவோ எனக்கு தவறி விழுந்த மாதிரி தோணல, அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கத்தான் கடலுக்கு போயிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் வந்து அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, அவ எதுக்கு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை பார்க்க போறாங்க. அந்த பொண்ணு வந்து அங்க சண்டை போட்டுட்டு இருக்கா, எல்லா பொருளும் கீழே தூக்கி போட்டு உடச்சு, என்னை வந்து யார் காப்பாத்தினது, எனக்கு வாழவே விருப்பம் இல்ல, என்னை ஏன் காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்து உங்க அம்மா இறந்துட்ட அப்புறம் நீ மட்டும் தான் என்னோட வாழ்க்கையில இருக்க, நீயே எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, நீங்க இருந்து போயிட்டனா நான் எப்படி நிம்மதியா வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு வந்து போய் சொல்லாதீங்க, உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்ல, எப்பயுமே ஒர்க் ஒர்க் அதுதான் உங்களுக்கு முக்கியம், நான் வந்து முக்கியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல, ஏதோ ஒரு நோய் இருக்கும் போல அந்த பொண்ணு வந்து கத்தி கத்தி பேசிட்டு இருக்கும் போது அப்ப நர்ஸ் வந்து இவங்க எல்லாருமே வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வெளியே கூட்டிட்டு வரும்போது அப்ப அந்த ப்ரொஃபஸரோட பேக் எடுத்துட்டு வந்திருப்பா ஹீரோயின். இப்ப அந்த ப்ரொஃபஸர் கிட்ட கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து நான் இங்க மெர்மனை பத்தி சில பல எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உங்க பொண்ணுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, அவ எதுக்கு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அவர் வந்து அவளுக்கு என்ன ப்ராப்ளம், அவ எதுக்கு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவா, அவ வந்து தெரியாம விழுந்திருப்பா அவளதான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு ஹீரோ வந்து இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா உங்க பொண்ணை நான் காப்பாத்த போகும்போது அவ வந்து என்ன பிடிச்சி தள்ளிவிட்டா, நான் வந்து அவளை காப்பாத்த கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்ற பேச்சு அவர் கேட்க மாட்டாரு. அப்பன்னு பார்த்து போன் கால் வரவும் அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி வராங்க. கிளம்பி வரும்போது அப்ப ரோட்ல வரும்போது ஒரு கூரை மேல இருந்து ஒரு கட்ட மரக்கட்டை வந்து தவறி ஹீரோயின் மேல வீழ வருது. அதை ஹீரோ கவனிச்சிட்டான், நொடி பொழுதுல ஹீரோயினை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து உடனே ஆரம்பிச்சிட்டா, இந்த மெர்மென்ஸ்க்கெல்லாம் சிக்ஸ் சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை வச்சுதான் நீ கரெக்டா இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து நீ நிறுத்தவே மாட்டியா அப்படின்ற மாதிரி அவளை மறைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நீ வந்து உன்னோட பாஸ்ட் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அன்னைக்கு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான்ல நான் வந்து ஆர்பனேஜ்ல வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே உண்மைதான், ஆனா மீல் மாதிரி வாழ்ந்துச்சுன்னு சொன்னான்ல அது மட்டும்தான் போய். இப்ப ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது அப்படின்னா உனக்கு வந்து உன்னோட பாஸ்ட் தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா, நீ வந்து யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோக்கு சடனா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஞாபகம் வருது, அந்த செத்து போன பொண்ணு ஞாபகம். எப்பவுமே அந்த பொண்ணு இதைத்தான் கேட்டிருப்பா, எப்பவுமே ஹீரோக்கு சப்போர்ட்டிவா தான் அந்த பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்திருப்பா. இப்ப சடனா ஹீரோயினை பார்க்கும் போது அந்த பொண்ணு ஞாபகம் வருது. ஹீரோ வந்து எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வீட்டுக்கு போன உடனே ஹீரோயின் வந்து எப்பயுமே மெர்மென் மெர்மென் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாள், அதனால அவனுக்கே ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும் போல, அதனால போன்ல தேடி பாக்குறான். போன்ல தேடி பார்க்கும் போது அந்த மெர்மனோட போட்டோவை அங்க போட்டு வச்சிருக்காங்க. அது கவனிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினும் செங்கும் மூவிக்கு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டும் போது அவன் வந்து அந்த போட்டோல அந்த மெர்மனோட போட்டோவை பார்த்திருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என்னன்னா அன்னைக்கு ஹீரோயின் வந்து மெர்மனை போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில விழுந்திருப்பாள் கடல் தண்ணியில. அப்போ ஹீரோ வந்து அதுக்கு முன்னாடி அங்கதானே இருந்திருப்பான், அவனும் அந்த மெர்மனோட வாழை பார்த்திருப்பான். அப்படின்னா நம்ம அன்னைக்கு பார்த்தது இமேஜினேஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சு பாக்குறான். அப்படியே இந்த பக்கம் செங்க காட்டும் போது செங் வந்து ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். ஏன்னா செங்குக்கும் ஹீரோயின் மேல கிரஷ் இருந்திருக்கும் போல. ஆனா ஹீரோயினுக்கு சடனா ஹீரோ கிஸ் பண்ணான்ல அந்த ஞாபகம் தான் வருது. இவங்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி வரும்போது அப்ப அந்த ப்ரொஃபஸர் வந்து அங்க வராரு. ஃபேன் ஃபேன் வந்து இங்கே காணாம போயிட்டாலாம் அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து டீமுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனே எல்லாருமே வந்துடுறாங்க.
எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஃபேன் ஃபேனை காட்டும் போது அவ திரும்பவும் சூசைட் பண்ணுறதுக்காக அந்த கடலில் குதிக்க போறா. அப்போ ஹீரோயின் வந்து சடனாக பார்த்துட்டா, அவளை பிடிச்சி தடுக்கும் போது அவ வந்து என்னை விட விட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. உடனே ப்ரொஃபஸரும் வந்துட்டாரு. ஃபேன் ஃபேன் வந்து, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், உங்களுக்கு வந்து என் மேலே அக்கறையே இல்லை, உங்களுக்கு எப்பவுமே ஒர்க் ஒர்க் அது மட்டும்தான் அக்கறை, என்னை பற்றி நீங்கள் கவலையப்படுறதில்ல, நான் எவ்வளோ லோன்லியாக இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. அவர் வந்து எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவள் எதுவுமே கேட்குறதாவே இல்லை. ஹீரோயின் வந்து அவளை தடுக்க பார்க்கும்போது ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. கீழே தள்ளிவிடும் போது ஹீரோயின் வந்து எப்பவுமே அவள் பாதுகாப்புக்காக ஒரு நைஃப் வச்சிருப்பா. அந்த நைஃபை எடுத்து அவள் வந்து குத்திக்க போறா. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து அதை தடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவளை அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு சேர்த்துட்ட அப்புறம் அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கையில் அடிபட்டு இருக்கிறத கவனிக்கிறான். அவ தான் பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாள், அப்போ அடிபட்டு இருக்கும் போல ஹீரோ வந்து வா மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி கூப்பிடும் போது அப்போ செங் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கிறான். ஹீரோயினோட கையை பிடிச்ச உடனே ஹீரோ வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டும் போது ஹீரோ போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். கோடியா ஜிம்மியும் இருக்கு. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை செங் பிடிச்சிருப்பான்ல, அதை நினைச்சு பார்த்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போல, அவங்க ரெண்டு பேருமே பெர்ஃபெக்டாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான். இது வந்து ஜிம்மிக்கு கேட்டிருக்குமோ என்னவோ அதை வந்து கத்தி காட்டுது. இதை கேட்டோடனே ஹீரோ வந்து நான் மனசுக்குள்ளே நினைக்கிறது உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கிட்ட கேட்கும் போது அது திரும்பவும் கத்தி காட்டுது. அப்படி அங்கே சீன் கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஃபேன் ஃபேன் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வந்து ஒரு பிளான் போடுறா. அவளோட டீமோடு சேர்ந்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி போகும்போது அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு இவங்க வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்காக பிளான் போட்டிருப்பாங்க போல. ஆனால் ஹீரோயின் வந்து நீங்கள் இன்னும் 2 days ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து முடியாதுன்னு சொல்கிறாரு. இவர் வந்து ஃபேன் ஃபேனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் வந்து அங்கேருந்து போகும்போது ஹீரோயினும் பின்னாடியே ஓடி போகிறா. ஓடி போகும்போது இவளோட ஷூ லேஸ் வந்து கலந்திருக்கும் போல அது வந்து காலில் தடுக்கி அப்படி கீழே விழ வரா. அப்போ ஹீரோ வந்து சடனாக பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவளை நிற்க வச்சு அவளோட ஷூ லேஸ் எல்லாம் கட்டி விடுறான். இதோடைய அந்த பார்ட் முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பை.